வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆத்மா ஹோம்மேட் 101 டேஸ் ஆஃப் வெல்னஸ்ல டே 87 சப்ஜா விதைகள் பேசல் சீட்ஸ். இந்த பேசல் சீட்ஸ் வந்து பயங்கரமான நியூட்ரிஷனல் வேல்யூவை அதுக்குள்ளே வச்சுருக்கு. நம்ம வந்து ஜென்ரலாக வந்து ஃபலூடாவில் போட்டிருக்கிறது தான் நம்ம பார்ப்போம். இது மட்டும் இல்லாமல் நிறைய ரெசிபீஸில் வந்து இதை யூஸ் பண்ணலாம். நமக்கு தேவையான அயனு, ஃபைபரு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு, விட்டமின் ஏ இது எல்லாத்தையுமே கொடுக்க வல்லது இந்த சப்ஜா சீட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோவில் அதோட பெனிஃபிட்ஸ் பற்றியும் என்னென்ன நியூட்ரிஷன் வேல்யூ அதில் இருக்குது அப்படின்றத பற்றியும் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஏபிசி ஆத்மா ஹோமேடோட ஏபிசி பவுடரோட சேர்த்து இந்த சப்ஜா சீட்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், நியூவாக வந்து ஒரு ட்ரிங்கை வந்து நம்ம எப்படி உருவாக்கலாம் அப்படின்றத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த சப்ஜா சீட்ஸ் அப்படின்றது வந்து நம்மளோட துளசி விதைகள் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். பேசில் அப்படின்றது துளசி வகையை சேர்ந்தது தான். அதில் உள்ள சீட்ஸை தான் வந்து நம்ம சப்ஜா சீட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதோட பெரிய கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற பெரிய கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கால்சியமும் மெக்னீஷியமும். இந்த கால்சியமும் மெக்னீஷியமும் இருக்கிற மினரல் வந்து நம்மளோட போன்ஸுக்கும் சரி நம்மளோட மசில்ஸுக்கும் சரி ஒரு பெரிய வரப்பிரசாதம். நம்ம ரெகுலர் பேசிஸில் வந்து சப்ஜா சீட்ஸை உங்கள் டயட்டில் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கால்சியம் டெஃபிஷியன்சியும் மெக்னீஷியம் டெஃபிஷியன்சியும் இல்லாமல் உங்களால் பார்த்துக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் அயன் கண்டென்ட் வந்து 10% நமக்கு தேவையான டெய்லி அயன் கண்டென்ட்டில் 10% வந்து இந்த சப்ஜா சீட்ஸால் நமக்கு வந்து கொடுக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து விட்டமின் கேவும் விட்டமின் ஏவும் இருக்குது. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்கின் அண்ட் ஹேருக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஸ்கின்னும் சரி ஹேரும் சரி ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா டெய்லி ஒரு ஸ்பூன் ஆஃப் சப்ஜா விதைகளை வந்து நீங்கள் உங்களோட எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே வந்து நல்லது. இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறைய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. இது வந்து 2.5 கிராம் வந்து ஃபேட்டை ஒரு ஸ்பூன் ஆஃப் சப்ஜா விதையில் 2.5 கிராம் ஃபேட் வந்து இருக்குது. ஸோ இந்த ஃபேட் வந்து குட் கொலஸ்ட்ரால், உங்களோட குட் கொலஸ்ட்ரால் வந்து நீங்கள் ஒமேகா 3 ஃபார்மில் வந்து ஆட் பண்ணிகிட்டே வரும்போது உங்களோட ஹெல்த் உங்களோட ஹார்ட்டோட ஹெல்த்தை வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ண முடியும். உங்களோட கொலஸ்ட்ரால் லெவலில் வந்து அது நல்லாவே குறைச்சி கொடுக்குது. ஏன்னா இதில் வந்து குட் கொலஸ்ட்ரால் இருக்குது, அது ஒரு விதம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹை ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால ஜென்ரலாக ஃபைபர் ரிச் ஃபுட்ஸை வந்து நீங்கள் எடுக்கும்போது உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டமில் உங்களோட கோலனில் உங்களோட ஸ்மால் இன்டெஸ்டைனில் இந்த ஃபைபர் வந்து அப்படியே மூவ் ஆகி போகும்போது எங்கெல்லாம் ஃபேட் வந்து ஒட்டிகிட்டு இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து வழித்து எடுத்துகிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்க ஃபுட்டை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களோட பாடியில் டெபாசிட் ஆகிட்டு இருக்க கொலஸ்ட்ரால் எல்லாத்தையுமே வந்து வாஷ் அவுட் பண்ணி உங்களால் கொண்டு போக முடியும். இது மட்டும் இல்லாமல் இந்த டயட்ரி ஃபைபர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூனில் வந்து 7 கிராம் ஆஃப் ஃபைபர் வந்து உங்களுக்கு கிடைக்குது. 25% ஆஃப் ரெக்கமெண்டட் டோசேஜ் வந்து உங்களால் இந்த சப்ஜா சீட்ஸ்லேருந்தே வந்து எடுத்துட முடியும். இந்த ஃபைபர் கண்டென்ட்டு இந்த சப்ஜா சீட்ஸில் வந்து பெக்டின்ற கண்டென்ட் இருக்கிறதுனால கட் ஹெல்த்தையும் வந்து இது நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. இது வந்து ஒரு ப்ரோபயோட்டிக் எஃபெக்டை வந்து உங்களுக்கு கொடுக்குது. ஸோ எப்போவுமே உங்களை வந்து அப்படியே ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் ப்ரோபயோட்டிக் எஃபெக்ட் இருக்கிறதுனால அதனால் நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஜா சீட்ஸை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஒரு 10 கிராம்ஸ் ஆஃப் சப்ஜா சீட்ஸ் வந்து டெய்லி டே பேசிஸில் எடுத்துகிட்டு வரவங்களுக்கு டயபெட்டிஸுமே வந்து நல்லாவே கண்ட்ரோலில் இருக்குது. ஆஃப்டர் மீல்ஸ் வந்து சப்ஜா சீட்ஸை எடுக்கணும் டயபெட்டிஸ் பேஷண்ட்லாம். 17% வந்து உங்களோட பிளட் சுகர் லெவல் வந்து நல்லாவே குறைஞ்சிருக்கு. ஸோ வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது, டயபெட்டிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது, உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல்ஸை குறைச்சி கொடுக்குறக்கு ஹெல்ப் பண்ணுது, தேர்பை உங்களோட ஹார்ட் ஹெல்த்துக்கு வந்து இது பயங்கரமாக வந்து ஹெல்ப் பண்ணுது. இது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஃப்ளாவினாய்ட்ஸ் மாதிரி பாலிஃபினால்ஸ் மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து இதில் நிறையா இருக்குது. இது வந்து செல்ஸ் எல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்குது. ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஃபங்க்ஷன் வந்து இதை வச்சுருக்கு. அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னால கேன்சர் செல்ஸை கூட அதெல்லாம் வந்து சாகடிச்சிட முடியும். இன்ஃப்ளமேஷனை வந்து சாகடிச்சு நல்லாவே வந்து இன்ஃப்ளமேஷன் இல்லாமல் நம்மளோட உடம்பை வந்து பார்த்துக்க முடியும். இது நிறைய பெனிஃபிட்ஸை வச்சிருக்கனால இது நடத்துல வச்சிருக்கனால டெய்லி டே பேசிஸில் சப்ஜா சீட்ஸை நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான நியூட்ரிஷனல் வேல்யூவை டெய்லி டே பேசிஸில் நம்மளால் அடைய முடியும். இது வந்து நம்ம ஃபலூடாவில் போட்டு நம்மளால் சாப்பிட முடியும், சூப்ஸில் சாப்பிட முடியும், சாலட்ல சாப்பிட முடியும், ஏதாவது ஒரு ஸ்நாக் பண்ணுறீங்கன்னா அது கூட கூட போட்டு சாப்பிட்லாம், கர்டில் சாப்பிட்லாம், லெமன் ஜூஸில் சாப்பிட்லாம், ஸ்மூதியில் சாப்பிட்லாம். இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஏபிசி ஜூஸில் இந்த சப்ஜா சீட்ஸை போட்டு எப்படி செய்கிறது அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ட்ரிங்க்கு, ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும். நம்ம சப்ஜா சீட்ஸும் ஏபிசியும் சேர்த்து ட்ரிங்க் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் எடுத்துக்குவோம்.
அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 15 மினிட்ஸ் வந்து அதை அப்படியே வந்து ஊற விட்டுருங்க. சப்ஜா சீட்ஸ் ஊறினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி இருக்கும். இதில் ஏபிசி ஜூஸ் பவுடரை வந்து போட போகிறோம். போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான ஏபிசி வித் சப்ஜா சீட்ஸ் போட்டு ஜூஸ் வந்து ரெடி. இது கூட வந்து உங்களுக்கு தேவையான ஐஸ் கியூப்ஸும் போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பரான ட்ரிங்க்கு, குடிச்சு பாருங்க. சம்மருக்கு வந்து ஒரு சூப்பரான ட்ரிங்க் இது. பார்த்தீங்களா, ஏபிசி ஜூஸோட சேர்ந்து இந்த சப்ஜா சீட்ஸை வந்து டெய்லி டே பேசிஸில் நம்ம எடுத்துக்கிறது எவ்வளோ ஈஸின்னு சொல்லிட்டு, ரெகுலர் பேசிஸில் வந்து இதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏபிசி ஜூஸோட சேர்ந்து சப்ஜா விதைகளோட பெனிஃபிட்ஸும் சேர்ந்து கிடைக்கும். ஸோ நியூட்ரிஷன் வேல்யூ வந்து கரெக்டாக வந்து உங்களால் ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியும். இந்த ஜூஸை வந்து எப்போவுமே பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட் காலையில் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா காலையில் தான் உங்களுக்கு வந்து எல்லா நியூட்ரிஷன் வேல்யூம் தேவைப்படும். அதனால் எந்த ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க பாருங்கள், அது உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த நியூட்ரிஷன் வேல்யூ இருக்கிற சப்ஜா சீட்ஸை டெய்லி டே பேஸிஸில் உங்களோட டயட்டில் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிலேருந்து நம்ம வந்து நம்மளை வந்து பாதுகாத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த் இம்ப்ரூவ்ஸ் யுவர் லைஃப் அண்ட் வி இம்ப்ரூவ் யுவர் ஹெல்த். தேங்க்யூ.